அனைத்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பில் தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளி ஆசிரியர்களால் அப்டேட் செய்யப்பட்ட விடுப்பு விவரங்களை எவ்வாறு திருத்தம் செய்து அவர்களுக்கு லீவ் சாங்ஷன் அப்ரூவல் வழங்குவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கென கொடுக்கப்பட்டுள்ள அந்த 8-digit யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் செய்து கொள்ளவும். லாகின் செய்த பிறகு உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய இ ப்ரொஃபைல் அப்படிங்கிற 5வது மாடலை கிளிக் செய்து அதில் லீவ் மேனேஜ்மெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். இப்பொழுது இதில் இறுதியாக இருக்கக்கூடிய லீவ் சாங்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீவ் சாங்ஷன் ரெக்யூஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இதுவரை உங்கள் பள்ளியில் லீவ் பேலன்ஸ் அப்டேட் செய்த ஆசிரியர்களுடைய பெயர் விவரங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நேராக வியூ டீடைல்ஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் செய்தவுடன் அவர்களுடைய நேம், அவர்களுடைய யூசர் ஐடி, அதே போல் அவர்களுடைய லீவ் அப்டேட் செய்த விவரங்கள் அனைத்தும் இங்கே நம்மளுக்கு தலைமை ஆசிரியர்களுடைய டேஷ்போர்டில் காட்டப்படும். இதில் தலைமை ஆசிரியர்கள் வந்து அவர்கள் அளித்துள்ள விடுப்பு விவரங்கள் வந்து சரியானதா அப்படிங்கிறத சரிபார்த்து அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை திருத்தம் செய்து கொள்ளலாம். இப்போது உதாரணத்திற்காக கேஷுவல் லீவில் விடுப்பு அவர்கள் ஆசிரியர் வந்து 11 நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் தலைமை ஆசிரியர் அவர்கள் அதை சரி செய்வதற்கு அந்த கேஷுவல் லீவ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதுலேயே அதே போல தான் தலைமை ஆசிரியர் ஒரு முறை திருத்தம் செய்து சப்மிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா, அதன் பிறகு அவர்கள் தலைமை ஆசிரியர்களாலும் அந்த ஆசிரியர் விவரங்களை எடிட் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தால்தான் நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டும். இப்போது எடிட் ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் கிளிக் பண்ணி அந்த ஆசிரியருடைய சிஎல் வந்து தவறுதலாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த எண்ணிக்கையை நம்ம இப்பொழுது மாற்றம் செஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நம்ம இதை இவ்வாறு எடிட் செய்வது என்பதை நம்ம இங்கே காமிச்சிருக்கிறோம். ஸோ இதே போல் அனைத்து விடுப்புகளிலும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் செய்தவுடன் இந்த மாதிரி செக் பாக்ஸ் வரும். அதை ப்ரொசீட் கொடுத்துட்டு அதே போல் இயர் லீவில் மாற்றம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடிட் செஞ்சுக்கலாம். எடிட் செய்துட்டு அதன் பிறகு ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்பொழுது இதே போல் அனைத்து விடுப்பு விவரங்களையும் தலைமை ஆசிரியர்கள் சரிபார்த்துட்டு இறுதியாக சப்மிட் ஆப்ஷன் கொடுக்க வேண்டும். சப்மிட் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா, தலைமை ஆசிரியர்கள் கொடுத்து விட்டாங்க அப்படின்னா, அதன் பிறகு அவர்களாலும் அவங்க பள்ளி ஆசிரியருடைய விவரங்களை திருத்தம் செய்ய இயலாது. ஸோ இதை கவனமாக சரிபார்த்து இறுதியில் தலைமை ஆசிரியர்கள் சப்மிட் கொடுக்கவும். இவ்வாறாக ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய லீவ் சாங்ஷன் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிற அந்த மாடலில் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஆசிரியருடைய பெயரும் இங்கே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அப்டேட் செய்ய பொழுது ஒவ்வொரு ஆசிரியர் பெயரும் உங்களுடைய இங்கே வெரிஃபிகேஷன் ரிக்வெஸ்டில் காட்டப்படும். இவ்வாறாக தலைமை ஆசிரியர்கள் அதை ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சரிபார்த்து திருத்தம் இருந்தால் திருத்தம் செய்து அப்டேட் வழங்க வேண்டும். நன்றி.